ओमिक्रॉन பாதிப்பு என்பது ஒருவருக்கு உறுதியாகி இருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அவர் தொடர்புடைய அவர் குடும்பத்தார் 6 பேருக்கு எஸ் ஜீன் டிராப் இருக்கிறது, மரபியல் மாற்றங்கள் தெரிகிறது. அதுவும் கூட ஒன்றிய அரசின் அந்த மறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இவரோடு பயணித்த இன்னொரு பயனாளி இன்னொரு பயணி அவருக்கும் இப்பொழுது அந்த எஸ்ஜின் டிராப் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு 8 பேருக்கு இந்த பாதிப்பு இருக்குமோ என்கின்ற அச்சம் இருக்கிறது. ஸ்டூடெண்ட்ஸ் ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழகத்தில் எப்போ ஒமிக்ரான் தொற்று வரும்னு வெயிட்டிங்கில் இருந்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒருவருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதியாயிருக்கு. இன்னும் 7 பேர் இருக்காங்க. அவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா புனேக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் அங்கேருந்து ரிசல்ட் வந்து வரல, பட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் சுகாதாரத்துறை செயலாளர் தமிழ்நாட்டில் ப்ரெஷர் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா, அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக நமக்கு சாதகமாக இருக்குது. ஜஸ்ட் இன்னும் 2 வீக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், பட் ஆனால் அது போகிற நிலமையை பார்த்தா எப்போ எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸ்ப்ரெட்டிங் பார்த்தீங்கன்னா 77 நாடுகளில் பரவிருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துக்கிட்டே இருந்துச்சு, பட் ஆனால் தமிழகத்தில் எப்பண்டா சிக்ஸர் அடிக்கும் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் வந்துருச்சு அதுங்களையும். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு லாக்டவுன் போடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 50% வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் 50% இன்னும் போகக்கூடிய நாட்களில் வரும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஐ வில் சப்போர்ட்டிவ் பண்ணுறேன். பட் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட் கரெக்ட் டைத்தில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அகெயின் லாக்டவுன் இன் கம்மிங் ஜூன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.